நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி கிளாஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு டீ கடையிலனாலும் சரி, நம்ம வீடுகளினாலும் சரி, வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்களை வந்து நமக்கு வந்து டீ கொடுக்குறதையும் காஃபி கொடுக்குறதையும் பார்த்துருக்கோம். நம்மளும் வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற வேஸ்ட், அதாவது உடஞ்சி போன கண்ணாடிகளை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. வீடுகள்லேருந்தும் சரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸில் இருந்து உடைந்து வர்ற கண்ணாடிகளை எல்லாம் சேகரித்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஏன், சில நேரங்களில் குப்பையிலிருந்து கூட சில கண்ணாடிகளை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணுறது உண்டு. ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமும் ரீசைக்கிள் பண்ணி வருதே, இது வந்து குப்பையிலேருந்துலாம் எடுத்துருப்பாங்களே அப்படின்னு யோசித்தோன்னா, நம்ம வந்து வீடுகளில் எந்த பொருளுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பொருட்களுமே ரீசைக்கிள் பண்ணி தான் வரப்படுது. கவர்மெண்ட்டுமே வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நமக்கும் அறிவுரைப்படுத்துகிறாங்க. நம்ம வீடுகளில் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லையும் சில்வர் பாத்திரங்கள்லையும் போட்டு வைக்கிற பொருளை விட கண்ணாடி பாத்திரங்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட தரம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பதப்படுத்துறதுக்கும் சரி, பல வருஷங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் கண்ணாடி குழுவைகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து கண்ணாடி பாத்திரங்களில் தான், அதாவது கண்ணாடி ஜார்ஸில் தான் வந்து அந்த பதப்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் வச்சு அது நல்லாவே பக்குவமாக பதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உடைந்த கண்ணாடிகள் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு அழகாக உருக்கி அதை வந்து அதுக்கான மோல்டில் போட்டு அதை எப்படி ஒரு அழகான கிளாஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து இப்போ வந்து விழுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியை வந்து உருக்குன்னா அந்த கண்ணாடி குழம்பு, இந்த குழம்பை வந்து அந்தந்த மோல்டில் ஊற்றி அதுக்கான ஷேப்ஸ் கொண்டு வந்து அதை பக்குவமாக அதை வந்து பதப்படுத்தி அதை வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சில கண்ணாடி கிளாஸஸ் கிடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸில் அது வந்து தானே வந்து செக் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதுவே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும், அதாவது தள்ளி விட்டுரும். அது திரும்ப ரீசைக்கிள் பின்னுக்கு போயிட்டு திரும்ப வந்து உருகி திரும்பவும் தான் அதை கண்ணாடி ப்ராசஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து உருவாக்குறாங்கிறாங்க. இனிமேலாவது டிஸ்போசல் கிளாஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் புது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய், டேக் கேர், பி ஹாப்பி.